ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலா ஸ்பீக்ஸ் யூடியூப் சேனல். ரைட், கபடி பேசலாமா? எஸ், இன்னைக்கு மேட்ச் இருக்குல்ல, பாட்னா பேரஸ் வர்சஸ் தமிழ் தலைவாஸ், அதோட ஸ்டார்டிங் செவன் எப்படி இருக்கும் மேட்ச்ன்னு ஒரு அலசு அழைச்சிருவோமே. ரைட், தமிழ் தலைவாஸ் தோத்துட்டே இருக்காங்க, மூணே மூணு விக்டரி தான், 11வது பொசிஷனில் இருக்காங்க, 20 பாயிண்ட்ல. என்ன பண்ணும், கஷ்டம்தான். அண்ட் இப்போ ரீசெண்டாக ஹரியானா ஸ்டீலர்ஸ் அவரை தோத்துட்டு வந்திருக்கோம். வேறஸ் பாட்னா பேரஸ் பார்த்தீங்கன்னா டபங் டெல்லிட்ட 39-39 டை பண்ணிட்டு வந்திருக்காங்க. கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு ஹையாக இருக்கும். நம்ம குவாலிஃபை ஆக முடியுமா தமிழ் தலைவா? ஸ்டில் பாசிபிள், இன்னும் 10 மேட்ச் இருக்குது, 9 மேட்சானு 8 மேட்சானு மினிமம் ஜெயிக்கணும். பாசிபிள், இட்ஸ் நாட் இம்பாசிபிள், பட் இந்த டீமால் முடியுமா? இந்த டீம் மேனேஜ்மெண்ட், இந்த கோச்சு, இந்த இது கான்ஃபிடன்ஸ் இருக்கா பிளேயர்ஸ்கிட்ட? ஐடோன்னு நீங்கள் தான் சொன்னோம், இல்லை சார் நம்பிக்கை இருக்குன்னு. இந்த கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஃபார்ம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. யாரும் ஒன்றும் அர்ஜுன் தேஸ்வர் மாதிரி பாரு 140 பாயிண்ட் அப்படிலாம் இல்லையே. நரேந்திர 80 பாயிண்ட் ஒன்று தான் எடுத்திருக்காரு. பாதி விளாட்றாங்க, பாதி வெளில கூப்பிட்றாரு கோச்சு. ஃபுல் மேட்சஸ் யாரும் விளாட்ல. ஸோ மெனி இன்னும் ஹேர்டல்ஸ் இருக்குது. 8 மேட்ச் ஜெயிக்கிறது கஷ்டம். ஜெயிச்சிட்டாங்கன்னா வெல் அண்ட் குட், தே டிசர்வ் த கப். 8 மேட்ச் மட்டும் ஜெயிச்சு குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக கப்பு ஜெயிச்சிருவாங்க. அதான் அப்போ சொல்கிறேன், அந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் ரைஸ் ஆகிடும், ஃபார்மில் வந்திருப்பீங்க நீங்கள். கரெக்டான டயத்தில் பிக்கிங் அட் த ரைட் டைம்ங்கிறது. அந்த 8 மேட்ச் ஜெயிச்சு அவங்க குவாலிஃபை ஆனால் சொல்கிறேன் அந்த 10ல. பாப்பா அது என்ன நடக்குதுன்னு. ஸோ இப்போ ஸ்டார்டிங் செவனை கொஞ்சம் பார்த்துருவோம். அவங்க டீம் வந்து வெல் செட்டில்டுங்க. சச்சின், மஞ்சித், சுதாகர், அவரும் நம்ம பிளேயர் தான். ஒரு பழனி டஸ்கர் தெரியும்ல, அவர் ஃபண்டாஸ்டிக் பிளேயர், கண்டினியூஸ் விளையாடி இருக்கார். 2வது மேட்ச்லேருந்து அவங்களுக்கு 10 மேட்சா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கார். 65 பாயிண்ட் ரொம்ப எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் பாட்னா பேரட்ஸ்க்கு. 3வது ரைடர் திடீர்னு 2வது ரைடர் எல்லாமே அவர் தான். ஸோ தே ஆர் வெரி குட் ரைடிங் டிபார்ட்மெண்ட். டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க கேப்டனே ரைட்டு கவர் அவர் நீரஜ் குமார் இஸ் வெரி குட் பிளேயர். கிருஷ்ணன் ஒருத்தருக்கார், இன்னொன்று அங்கித், அவர் ஒரு ஆல்ரவுண்டர், அவர் என்ன வேணால் பண்ணுவார். அவர் வேறு இருக்கார், அப்புறம் மனிஷ், இந்த 4 பேர் தான் டிஃபென்ஸ் பார்த்தவங்க. அவங்களுடைய 7 பிளேயர் இஸ் வெல் செட்டில். இவர் வருவார், இவர் இந்த 7 பேரும் எதிர் டீம் அவுட் பண்ணால் தான் அவங்க வெளில போவாங்க. கோச் வெளில கூட மாட்டார், வெளில வந்து உட்காந்துப்பாரு. ஸோ அதனால் அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ்லாம் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இது அவங்க 7, நம்ம 7க்கு வருவோம். என்ன சொல்ல, என்னோடய 7 இதுதான், உங்கள் 7 எது மாட்டு கருத்து கண்டிப்பாக இருக்கும். ஒப்பீனியன், டிபாசிட், மேட்டர்ஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன். என்னோடய 7 சொல்கிறேன், இதோட போங்கப்பா, சான்ஸ் இருக்குது. ஃபுல்லாக விளாடணும், 40 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம் வாமா மின்னல் அப்படின்னு தான் வேலைக்கே ஆகாது. பிளேயருக்கோ கான்ஃபிடன்ஸ் போயிடும், ரிதமும் போயிடும், கபடியும் மறந்துடுவாங்க பசங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. ஏன்னா ஆல்ரெடி அல்லூர் சத்தீஷ் ஆகட்டும், மாசான முதல்ல 5 நிமிஷம், 3 நிமிஷம், 4 நிமிஷம் அதெல்லாம் சரியில்லை. ஃபுல் கான்ஃபிடன்ஸ் எங்கேருந்து வரும்? கோச் தான் கொடுக்கணுங்களா சான்சஸ். ரைட், என்னோடய 7 சொல்லிடுறேன். அஃப்கோர்ஸ் நரேந்தர், அஜிங்க பவார், விஷால் சஹல் அவர் எடுத்துன்னு போங்க. யங் ரைட் ரைடர், நிறைய பாயிண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் இருக்கட்டும் டாப் 7 வந்து அவர் வைங்க. விஷால் சஹல், 3 ரைடர் கண்டிப்பாக வேணும். ரைடிங்கில் பாயிண்ட்டே இல்லையே. அவங்க சில பேர்லாம் 5 பேர் 100 பாயிண்ட் தாண்டி போயிட்டாங்க. பவன் சரவாத், பர்தீப் நர்வால், ஆஷம் அலிக்கலாம், நம்ம 80 தழுவிட்டுருக்கோம். அதனால் கண்டிப்பாக யூனிட் 3rd ரைடர் விஷால் சஹல். அஃப்கோர்ஸ் சாகர் அண்ட் சாஹில் குலியா அல்டிமேட், தே ஆர் வெரி குட் டிஃபெண்டர். ரேங்கிங்லேயே சாகர் அண்ட் சாஹல் ரெண்டு பேருமே 41, அதுக்கு மேலே இவர் தான் இருக்கார் சியானே, 45. டிஃபென்ஸை பற்றி பிரச்சனை இல்லை சாகர் அண்ட் சாஹில் குலியா. அஃப்கோர்ஸ் அந்த மற்ற 2 அபிஷேக் மோஹித், ரெஸ்ட் கொடுங்கப்பா. எத்தனை நாள் தான் அவரே கூப்பிட்டு அவங்களே டயர்டாக இருப்பாங்க. வேண்டாம், 1 பாயிண்ட்டு, பாதி பாயிண்ட்டு, கால் பாயிண்ட் எடுக்கிறதுக்குலாம் எதுக்கு உங்களுக்கு பிளேயர்? ரெண்டு பேரும் ரெஸ்ட் கொடுங்க, பார்க்கணுங்க அந்த மேட்ச் எப்படி விளையாடுறாங்கன்னு. அதுக்கு பதில் யார், நிதிஷ்குமார் இஸ் அ வெரி குட் லெஃப்ட் கவர், அவர் விளையாடலாம் என்ன கேட்டிங்கன்னா. அண்ட் ஆவிர் ஹுசைன் பஸ்தாமி, எனிடே ஈரானி பிளேயர்ஸ் ஆர் மேட்ச் வின்னர்ஸ். அவங்க ஃபிட்னஸ் ஆகட்டும், அவங்க ரீச் ஆகட்டும், ஏன்னா அவங்க திங்கிங், யூ டெஃபினெட்லி நீட் ஒரு ஈரானியன் பிளேயர். அவங்க நீங்கள் ஃபஜர் அட்டாச்சாலி, மொபீன், நபி பக்ஷ் ஆகட்டும், ஜபர்தானிஷ் ஆகட்டும், மும்பைக்கு விளையாடுறது, முகமது ரசாச்சியானு, எல்லாத்துலையும் ஒரு பிளேயர் இருக்காங்க பாருங்க. ஈரான் நம்ம டைம் வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணல. கபூர் தாங்கி ரெண்டு பேருங்க, யாராவது ஒருத்தர் யூஸ் பண்ண, அட்லீஸ்ட் பஸ்தாமியை யூஸ் பண்ணுங்க நீங்கள். ஆமிர் ஹுசைன் பஸ்தாமி லெஃப்ட் கார்னர், வெரி குட் பிளேயர், அவரையும் எடுத்துங்க. அண்ட் இந்த 7 தான் என்னோட 7 கேட்டிங்கன்னா, நரேந்திர அஜிங்க பவார், விஷால் சாஹில் குலியா, சாகர் நிதிஷ்குமார், ஆமிர் ஹுசைன் பஸ்தாமி. அப்படி இல்லைனா இன்னும் ரிசர்வில் இருக்காங்களே அபிஷேக், மோஹித், ரோனக், நிதின் சிங், மூணு இமான்ஷு கோச் என்ன சேர் பண்ணார் பண்ணிட்டோம். இதுதான் என்னோட ஒப்பீனியன். உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம். பொறுமை, நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நூல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.